இன்றைக்கு கற்பித்தலும் கற்றலும் ஆசிரியரும் மாணவரும் இருக்கிற சூழலுக்கு ஒரு மாற்றம் தேவையோ என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற கல்வி கல்வியா? இன்றைக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் ஆசிரியரா? கற்றுக்கொள்கிற மாணவன் மாணவனா என்று நீங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் இல்லை என்று தோன்றுகிறது. ஒரு மாணவன் கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசிரியர் எதை கற்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருப்பதெல்லாம் எதையோ கற்றுக்கொள்கிறார்கள், எதையோ செய்கிறார்கள். வேலைக்கு போகிற போது அங்கும் மறுபடிக்கும் அவனுக்கு ஒரு பயிற்சி தருகிறார். உதாரணம், 3 வருடம் பிகாம் காமர்ஸ் படிக்கிறான், 3 வருஷம் படிக்கிறான், 3 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே வேலை சேரணும்ல. ஆனா கம்பெனியில போன உடனே அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்க. ஏன் படிச்சதுல வேஸ்ட் சார், வெறுமனே டிகிரி வந்து ஒரு பேப்பர் டைகரா இருக்கு, டைகர் பேப்பர் ஒரு அடையாளம் தான் இருக்கு. இதற்குத்தான் கல்வி முறையே மாற வேண்டும் என்று சொல்கிறேன். எப்படி கல்வி முறை மாற வேண்டும்? முதல்ல ஒரு மாணவனுடைய விருப்பம் என்னவென்று தெரிய வேண்டும். அவனுக்கு எதில் திறனும் திறமையும் அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பேர் காம்பிடன்ஸ் மேப்பிங் என்று சொல்லுவோம். ஒருவன் பாடுகிற திறமை இருக்கிறது, திறன் இருக்கிறது, இசையில் ஆர்வம் இருக்கிறான், அவனை ஏன் சார் கொண்டு போய் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க? ஒருவன் மிகச்சிறந்த விளையாட்டில், உதாரணத்துக்கு எடுத்தால் ஓட்டத்தில், 100 மீட்டர் ஓட்டத்தில் மிகச்சிறந்தவன், அவனையா கொண்டு போய் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்க வைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ்ல விடுங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாரையும் கொண்டு போய் ஒரு கிளாஸ்ல பிஏ எக்கனாமிக்ஸ்ல ஒரு சிங்கர் இருக்கான், ஒரு டான்சர் இருக்கான், ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், எல்லாரையும் உட்கார வச்சு 3 மணி நேரம் எக்ஸாம் வச்சு அவனை சாகடிக்கணும். சிங்கர்ஸ் மஸ்ட் பி டெஸ்டட் ஆன் சிங்கிங், டான்சர்ஸ் மஸ்ட் பி டெஸ்டட் ஆன் டான்சிங். நம்ம என்ன பண்றான், சிங்கிங் தான் எல்லாரும் டெஸ்ட் வைக்கிறோம். பாதி பேர் அரிய கேட்கறது இல்லையே. அதனால்தான் என்னுடைய கடந்த காலங்களில் குறைந்தபட்சம் ஒரு 8-9 வருடங்களாக நான் போகிற நிறுவனங்களிலும் எக்ஸாமே இல்லை நாக்கிட்டேன் சார், நோ எக்ஸாம்ஸ். நான் இப்ப இருக்கிற லீபாவில் நோ எக்ஸாம். ஒரு மாணவன் சார் எனக்கு நல்லா பேசுவான் சார், பேசுறதெல்லாம் டெஸ்ட். ஒருத்தர் நல்லா எழுதுற சார், அதுல தான் டெஸ்ட். நான் குறிப்பா தான் செய்வேன், செய் குறிப்புல தான் டெஸ்ட். ஏன், உன்னுடைய திறமை எதுவோ, உன்னுடைய திறன் எதுவோ, அங்கதான் உன்னுடைய அறிவை வளர்க்க முடியும். உன்னுடைய திறனே இது இல்லை, ஒரு டான்ஸ் நல்லா ஆடக்கூடிய கூட்டி கொண்டாந்து வந்து ஒரு தியரம் எழுதுறான, எழுதுவானா? எழுத முடியாது சார். ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் சார், வாலிபால் பிளேயர் வாலிபால் பிளேயர் சார். இதை எல்லாரும் என்ன பண்றான், எல்லாருமே ரைட்டிங் தானே டெஸ்ட் பண்றான். ஆகவே ஒரு மாணவனுடைய திறன் திறமை என்ன என்று அதை பற்றி முதல் புரிதல் அவசியம். அதுதான் முதலில் ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனம் செய்ய வேண்டியது. ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாணவன் தானே கற்றுக்கொள்வான். எப்படி கற்றுக்கொள்வான், எப்படி? நீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க, ஒரு நாள் உங்க அம்மா கூட உங்களை கூப்பிட்டு உட்கார் தம்பி, பண்புத்தொகை என்றால் என்ன, வினைத்தொகை என்றால் என்ன சொல்லி விட்டாங்க, அப்புறம் தான் தமிழ் பேசுறீங்களா? நீங்கள் பார்த்தீங்க, அம்மா பேசுவதை உதட்டினுடைய அசைவை பார்த்தீர்கள், ஒளியை பார்த்தீர்கள், திரும்ப திரும்ப கேட்டீர்கள், பேசுங்கள். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, கேள்வி செல்வம். கத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு யாரு டீச் பண்ற அப்படி இல்லையே, எல்லாரும் கேளு, சொல்றத கேளு, அமைதியாயிரு, நான் பேசுறத கேளு, எவன் கேட்கமாட்டேன். ஆர்வத்தை பிள்ளைய தனியா அவ வாடி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி பின்னாடி இருந்து சத்தம் போட்டுட்டு இருப்போம். ஏன், அவனுக்கு பிடிக்கல சார், பிடிக்க
நீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நீங்க இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கல, அவனா கத்துப்பா சார். லேர்னிங் இஸ் செல்ஃப் ட்ரிவன், சொல்லி கொடுத்து கற்றுக்கொள்வதில்லை. எது சொல்லிக் கொடுக்கணும்? சந்தேகம் வருகிற போது சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு ஒன்று சந்தேகம் வருகிறது, அவனுக்கு இந்த புத்தகத்தில் இல்லை, அந்த புத்தகத்தில் இருக்கிறது, அந்த கட்டுரையில் இருக்கிறது, இவரிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் என்கிற அக்கம்பனிமெண்ட், துணை இருப்பு தான் ஆசிரியருடைய வேலை. சொல்லிக் கொடுப்பதல்ல. இன்றைக்கு இருக்கிற மாணவன் எல்லாம் தெரியும், அறிவு ஆற்றல் இருந்தவன், எக்ஸ்போஷர் நிறைய, ஒரு ஆசிரியர் கூட இருக்கிறார். அவன் லேர்னிங் இஸ் செல்ஃப் ட்ரிவன், தானே சுயமாக கற்றுக்கொள்ளுகிற திறன் எல்லாருக்கும் உண்டு. சாதாரண ஒரு விவசாயி, ஒரு வேலை செய்கிற கூலி தொழிலாளி, தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போகிறவன், 6 மாதத்திற்கு பிறந்து பிறகு வருகிற போது மலையாளம் சிறப்பாக பேசுறாளே, ஆனால் கூட்டி கொண்டாந்து ஏன் உட்கார வச்சு இங்கிலீஷ் பேச வச்சுன்னா, இங்கிலீஷ் வந்து ஆங்கிலம் வந்து அவனை பேச விடணும். தமிழ் பேசக்கூடாது, ஏன் ஆங்கிலம் மட்டும்தான். நான் இருந்த சென்னை திருச்சி புனித வல்லனார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிறுவனம் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 23 நாட்களில் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறார்களே, கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள் தான். ஒரே ரூல் தான், இங்கிலீஷ் தான் பேசணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. அவனா பேசுவான். நீங்கள் ஒரு என்ன மாட்டின் வச்சுக்கிட்டு சப்ஜெக்ட் வெறுப்பு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு போச்சுன்னா ஒன்றும் இருக்காது, வெறுப்பு இருக்காது, ஆப்ஜெக்ட் இருக்கா, அவன் மட்டும்தான் இருப்பான், ஆப்ஜெக்ட் மட்டும்தான். மொழியை கற்றுக் கொடுக்குற விதம் அப்படி அல்ல. அப்போ கற்றுக் கொடுக்குற முறை தப்பு சார். நான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் போகும்போது 32 வருஷத்துக்கு போகும்போது என்கிட்ட வந்து கேட்டான், உனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒன்றுமே கற்றுக்கலையே நீ 32 வருஷமாக கேட்டான். அப்புறம் கற்றுக்க சொன்னான், வழிநடத்தினான், அக்கம்பனி பண்ணான். அது நீங்க இப்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அவன் கற்றுக்கொள்வான், மாணவன் கற்றுக்கொள்வான். மாணவனுக்கு கற்றுக்கொள்ளுகிற சூழலை ஏற்படுத்த வேண்டும், எக்கோசிஸ்டம். அந்த சூழலில் ஆசிரியர் பயணிக்க வேண்டும், அவனோடு பயணிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த முறைதான் வழக்கம். அப்பொழுதுதான் கற்பித்தலும் கற்றுக்கொள்ளுதலும் ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும். ஆகவே தான் ஒரு இசையில் ஆர்வம் உள்ள ஒரு மணி ஒரு பையன் ஒரு பெரிய மிகச்சிறந்த இசையில் இசை கலைஞராகலாம், இசை வல்லுநராகலாம், ஒரு மியூசிக் கம்போசர் ஆகலாம். ஒரு சாதாரண ஒரு மெஷின்லேயே ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு குழந்தை மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி ஆகலாம். பேச்சு திறமையில் உள்ளவன் மிகச்சிறந்த தலைவராகலாம். இப்பொழுது என்ன பண்ணுகிறோம், நல்ல திறமை உள்ளவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு எல்லாவற்றையும் சாகரிக்கிறோம். வெளியே வருகிற போது பயனற்றவர்களாக இருக்கிறார். அதனால் தான் 1 வருடத்திற்கு 3 லட்சம் இன்ஜினியர்கள் இன்றைக்கு உருவாகிறார்கள். ஆனால் நோபடி இஸ் எம்ப்ளாயபிள், யாரையுமே நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஏன், எதுவுமே தெரியாது. படித்தது மட்டும் இதை மாதிரி மனப்பாடம் பண்ணுற எல்லாமே பீம ராஜா மரத்தை பீ டுங்கி நர மடக்கி எழுதுனது. மனப்பாடம் எப்படி பண்றது, பீம ராஜா மரத்தை பீ மரத்தை பீ டுங்கி நர டுங்கி நர டுங்கி நருக்கு அர்த்தம் தெரியாது. இதான் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை, இதை மாற்றணும். கற்றல் உள்ளிருந்து வருவது, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. கற்பிப்பது மாணவனோடு பயணிப்பது, அவனோடு அருகிருப்பது. இந்த அருகிருத்தலும் தானே கற்றுக்கொள்வதும் ஒவ்வொருத்தருடைய திறமை திறனை புரிந்து கொள்ளது. இந்த புரிந்து கொள்ளாத கல்வி முறை தான் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை. இங்கிலீஷ்கான நமக்கு அவனுக்கு தேவையானது ஒரு கணக்கு எழுதுறவன், அவன் மொழியை பேசுகிறவன், 2 பேர் தான் தேவை. அப்படி உருவாக்கப்பட்ட கல்வி முறை மேகாலய கல்வி முறை, மெக்காலை கல்வி முறை. அதை வைத்துக் கொண்டு மீண்டும் ஆடிக்கொண்டிருக்கிறோம். மாற்றம் வேண்டும், முழுமையான மாற்றம் வேண்டும். அது மாற்றம் எங்கிருந்து வரும், ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வர வேண்டும்.